காக்ரோச் நம்ம எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த காக்ரோச்சை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ இதை எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டிப்ஸ் சில இதை நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்மளோட இன்டீரியர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இன்டீரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கிராக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கிராக்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சீலண்ட்டு, உங்களோட ஒயிட் சிமெண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்டீரியர் அந்த வச்சிருக்க கபோர்ட்ஸ் திங்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேப்பர் நீங்கள் லே பண்ணுறத அதிகபட்சம் அவாய்ட் பண்ணணும். அப்படி பண்ணுறதா இருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து காக்ரோச் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டு திங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட வீட்டில் நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற டர்ட்டினஸ், அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களோட வேஸ்டேஜை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கார்பேஜில் நீங்கள் எடுத்து போட்டுடணும். அதுக்கப்புறம் பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்க விடாத மாதிரி, குழாயில் அடைப்பு இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் காக்ரோச் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி. ஸோ இதை தவிர்த்து உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காக்ரோச் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெசிடுவல் ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட் அண்ட் ஜெல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியாத இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.